சார் நீங்க இப்ப ரீசெண்டா இந்த வாரம் ஏதாவது கொரோனா கேஸ் பாத்தீங்களா சார்? சார் ஒரு ரெண்டு மூணு கேஸை சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு வர்றது எல்லாமே ரொம்ப ஃபேட்டல் கண்டிஷனில் தான் வர்றாங்க. ஒரு அலோபத், அவங்க வந்து ப்ரொஃபஸர் ரிட்டையர்ட் ஸ்டாலினி மெடிக்கல் காலேஜ், அவங்களுடைய தெரிஞ்சவங்க, அவங்களும் டாக்டர் தான். அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ஃபீமேல். இவங்க ஏற்கனவே என்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க பொண்ணுக்கும் கொரோனா வந்தபோது நான் மருந்தெல்லாம் கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப என் மேலே நம்பிக்கை, எப்பொழுதுமே நம்பிக்கை. அவங்க வந்து இந்த ஆக்சிஜன் லெவல் 40க்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட ட்ரக்கியாக்டமி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது, நீங்கள் ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேஷண்ட்டோடைய ஹஸ்பண்டும் டாக்டர், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண லேடியோட ஹஸ்பண்டும் டாக்டர், ஆனால் இதையெல்லாம் கடந்து அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வேறு வழி இல்லாமல் செப்பியா அப்படின்னு சொல்லிட்டேன். செப்பியான்னு சொன்னபோது அவங்க செப்பியாவை 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கலக்கி கொடுத்தாங்க. காலையில் கொடுக்குறாங்க, ஈவினிங் பார்த்தா 92க்கு வந்துருச்சு சேச்சுரேஷன், 40லேருந்து 92க்கு வந்துருச்சு. இப்போ 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 94ல் அப்படியே நிற்குது. நல்லா எழுந்திரிச்சு இப்போ சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி இந்த செப்பியா வேலை செய்யுதுன்னு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்ததுதான் எனக்கு செப்பியா பற்றியான முழு பிக்சர் கிடச்சிது. அந்த பிக்சரில் தான் என்னென்னா, இது வீனஸ் சர்க்குலேஷனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்து அது ஒவ்வொரு ஆர்கனையும் பாதிப்புக்குள்ளாக்கிடும். அது குறிப்பாக ஒவ்வொரு ஆர்கனையும் செயல் இழக்க வைக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் ஸ்டமக் ரீஜனில், அது குறிப்பாக விஸ்ரால அந்த மாதிரி நடந்துருது. அப்போ ஸ்டமக்கில் வந்து ஆர்கான் எம்டி சென்சேஷன் நடக்குது, அதே போல் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டமக்கும் நடக்குது. நமக்கு செப்பியால் நல்லா தெரியும், இந்த வீனஸ் சர்க்குலேஷன் டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறதுனால அங்கேயும் என்னதுன்னா லிபிடோ எக்ஸஸாக இருக்கும், இல்லாட்டி லிபிடோ லோயராக இருக்கும். ஆல்மோஸ்ட் என்ன சொல்லணும்னா டோட்டல் வீக்னஸ் வந்து உடம்புல ஃபார்ம் ஆகும், இதுதான் காரணம். அப்போ வயிறு ரிலேட்டடான ப்ராப்ளத்துலையும் மிக முக்கியமானது, அப்போ கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான ஒரு விஷயமாகவும் மாறிடுது. அடுத்து லங்கில் வந்து மியூக்கஸ் அக்குமுலேஷன் ஆயிடுது, அதை நம்ம பார்க்க விடாமல் போகிறதுனால தான் இவங்களுக்கு சளி கூத்து, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் ரொம்ப குறைஞ்சி படுத்த படுக்கையாகி வீக்னஸ் ஆகிறாங்க. கேஸ்ட்ரோ நிமோனியாலையும் வேலை செய்யுது. அதனால தான் சாப்பாடு பார்த்தாவே எங்களை சாப்பிட முடியல, வாந்தி வந்துடுது, எதுவுமே செயல்படுத்த முடியல, சின்ன அசைவு கூட செய்ய முடியல. இதை பார்த்து நம்ம பிரியோனியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்லெக்டட் நிமோனியால செப்பியாக இருக்கு. எல்லா கேஸும் மோசமாவதற்கு காரணம் இந்த நெக்லெக்டட் நிமோனியா தான். இது பின்னாடி நான் படித்தது, ஏன் செப்பியாக வேலை செய்யுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் செப்பியாக கொடுத்தபோது நல்லா ஒர்க் ஆனவனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த கேஸு எத்தனை கேஸ்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் வச்ச முடியல. எல்லா கேஸுக்கும் செப்பியாக கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்காங்க, எக்ஸப்ட் ஒரு கேஸ். அந்த கேஸில் அவங்க ஆல்மோஸ்ட் டெத்துக்கு போயிட்டாங்க, செப்பியாக கொடுத்து கண்ணு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டேட்டஸ்கோ 2 நாளாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அந்த பையன் வந்து, சார் ஆக்சிஜன் லெவல் குறையுது, வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா, ஏன்னா ஹோமியோபதி வேறு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கேஸ் தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, மற்ற எல்லா கேஸ்லையும் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதில் 2 கேஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ஹோமியோபதி, தன்னுடைய அம்மா வந்து, இவர் திருவட்டாரில் இருக்கார், இங்கே வீடு வந்து மதுரையில் இருக்குது. பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓடி வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஆல்மோஸ்ட் படுத்த படுக்க மரணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. செப்பியா 6ல் கொடுங்க சார், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கலக்கி கொடுங்க அப்படின்னு. காலையில் இவர் எந்திரிச்சு அம்மா எப்படி இருக்காருன்னு போய் பார்க்க போகிறாங்க. அம்மா காணாம பெட்டில், என்னன்னு பார்த்தா பல்லு வலிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ செப்பியா 6ல் தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இது 2வது கேஸ். 3வது கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில், காவேரி ஹாஸ்பிட்டலில் திருச்சியில் படுத்து கிடக்கிறாங்க, ரொம்ப மோசமான லெவல். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா பில்லு வந்துருச்சு, உங்களுக்கு பயம் வந்துருச்சு, நான் அடுத்து எவ்வளோ போகுதுன்னு தெரியல, வாந்தி மேலே வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணியே குடிக்க முடியல, பல்செட்டிலாக கொடுத்தேன், பல்செட்டிலாக கொடுத்து நார்மல் ஆகிட்டாங்க. அந்த நார்மல் ஆனோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப தைரியமான ஆள், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லையா தகராறு பண்ணி அங்கே இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டு ஆவும்னு சத்தம் போட்டோன்னே அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. ஃபீஸை கட்டிட்டு நேராக வீட்டில் வந்து உட்காந்துட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்னஸ், நெக்லெக்டட் நிமோனியா தான் காரணம்னு எனக்கு தெரியும். செப்பியா 6ல் சாப்பிட சொன்னேன். இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசினார், கருணாநிதி குரலில் பேசுகிறார், ரொம்ப கணீர் கணீர்னு பேசுகிறார். என்ன சார் பழைய குரல் கிடைச்சிருச்சு அப்படின்னு? சார்
உங்களுக்கு நன்றிக்கு மேலே நன்றி சொல்லணும் சார். எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேரை காப்பாற்றினீங்க, என்னையும் காப்பாற்றியிருக்கீங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நல்லா சாப்பிட்ற ஸ்மெல்லு எல்லாமே வந்துருச்சு. தண்ணி குடித்தா மட்டும் கசப்பு இருக்குது சார் அப்படின்னு. பழைய கசப்பு இருக்கா, இப்போ கசப்பு குறைஞ்சிருக்கான்னு சொன்னேன். சார் 25% தான் இருக்குது, 75% போயிடுச்சு தண்ணி குடித்தா கசப்பில் அப்படின்னு. தொடர்ந்து இன்னொரு 2 நாள் குடிங்க போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ செப்பியா கேஸுகள் குணமாயிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தது பல்செட்டில் அதிகமாக வருது, செப்பியா வருது, ஆர்ஸ் வருது, பெலடோனா வருது. எனக்கு என்னென்னா, அந்த செப்பியாக்கும் பல்செட்டிலாம் ஆர்ஸு பெலடோனாக்கு நடுவில் ஒரு எலமெண்ட் இருக்கிறதாக நான் கருதுறேன். இந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கேஸ் என்கிட்ட டைரெக்டாக வரல, அப்படி வந்துருந்தா கூட நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பேன். எனக்கு அதுக்கான சூழல் இல்லை. அதில் என்ன மருந்து கொடுத்து அவங்கள கொடுத்து செப்பியாக கொடுத்தா சரியாயிடுறாங்க, பல்செட்டிலாம் கொடுத்தா சரியாயிடுறாங்க. ஏதாவது 2-3 கேஸ் தான் ஃபெயிலியர் ஆகுது. அந்த கேஸை நான் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கேன். உங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் உங்கள்கிட்ட இருந்து படிச்சுக்கிறேன்.